morning friends, welcome to my channel. இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா பார்க்க போறேன்னா சீரக சம்பா அரிசி வச்சு வெஜ் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒரு 4 மீடியம் சைஸ் ஆனியன், ஒரு 3 டொமேட்டோ, அப்புறம் வந்து கொத்தமல்லி, புதினா லீவ்ஸ், அப்புறம் வந்து தேவையான வெஜிடபிள்ஸ் என்னன்னா ஒரு 10 பீன்ஸ் வந்து இந்த மாதிரி கியூபிக்கா கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் வந்து கேரட், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 மீடியம் சைஸு பச்சை மிளகா, தாளிக்கு என்னென்ன ஸ்பைசஸ் வேணும்னா ஒரு 4 வந்து ஏலக்காய், கிராம்பு ஒரு 5, பட்டை இது இவ்வளோ ஒரு 3-4 பட்டை, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எண்ணெய் வந்து ஸ்பெசிஃபிக்காக 50 கிராம் நம்ம அளக்கிற இதுவில் 50 எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கர்டு வந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தாளிக்கும் போது ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பிரிஞ்சி எல்லாம் பட்டெல்லாம் அதிகமாக வேணும் சேர்த்துக்கலாம். பட்டை வச்சுக்கலாம். பட்டை வச்சுட்டு நமக்கு தேவையான ஒரு மீடியம் சைஸ் டப்ராவில் குக்கரில் வச்சுக்கலாம். நாங்கள் வந்து டப்ராவில் வச்சு தம் போட்டு செய்ய போகிறோம் அன்றைக்கி. இப்போ நம்மளோட டப்ரா இல்லை குண்டா இது நல்லா சூடானதுக்கப்புறம் 50 ml ஆயிலை ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றி சூடானதுக்கப்புறம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் சூடாகிடுச்சு, ஸ்பைசஸ் ஆட் பண்ணி அது நல்லா புரிஞ்சு வந்த பிறகு ஆனியன் போட்டுக்கலாம். இப்போ ஸ்பைசஸ் நல்லா இதுவாகிடுச்சு. இப்போ ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும் பிரியாணி. இப்போ வந்து ஆனியன் வந்து நல்லா டார்க் ப்ரௌனிஷாகவும் இல்லாமல் கருகவும் இல்லாமல் மீடியம் ப்ரௌனிஷாக வர வரையும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுவோம். இப்போ வந்து சிம்பிள் ஹை ஃப்ளேமில் வச்சு இப்போ 10 மினிட்ஸ் வதக்கினோன்னே ஆனியன் வந்து நல்லா ப்ரௌனிஷ் ஆனோன்னு நாங்கள் வந்து பீன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். பீன்ஸ் வந்து ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிட்டு ஒரு 1 or 2 மினிட்ஸ் வதக்கிட்டு நெக்ஸ்ட் வெஜிடபிள் ஆட் பண்ணலாம். இப்போ ஒரு 3 மினிட்ஸ் வதக்கிட்டு நெக்ஸ்ட் விஜிடபிள் ஆட் பண்ணலாம். பட் ஆனால் ஆனியன் வதக்கும் போது ஹை ஃப்ளேம் இருக்கணும் கேஸ் ஸ்டவ். விஜிடபிள்ஸ்க்கு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கணும். நெக்ஸ்ட் வந்து கேரட் அண்டு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி நல்லா ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது ஆட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வச்சுருந்த வெஜிடபிள்ஸ்லாம் 3 மினிட்ஸ் ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினா பச்சை மிளகாய் ஸ்மெல் போயிடும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணலாம். மிளகாய் போட்டு அதோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்மெல் போனதுக்கப்புறம் 2 மினிட்ஸ் வதக்கி அதோட ஸ்மெல் நல்லா இஞ்சி பூண்டு ஸ்மெல் பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணால் நம்மளோட பிரியாணிக்கு வந்து ஃப்ளேவரும் கிடைக்கும், கலரும் கிடைக்கும். வேறு எந்த கலரும் ஆட் பண்ண வேண்டியதில்லை, அந்த கலரே கரெக்டாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு போட்டு வதக்கி அதோட பச்சை ஸ்மெல் நல்லா போனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி. நாங்கள் வந்து இன்றைக்கி செய்கிறது வந்து 1/2 கிலோ அரிசிக்கு வெஜ் பிரியாணி, ஸோ அதனால் 1/2 கிலோ அரிசிக்கு 1 ஸ்பூன் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி போடுவோம். காஷ்மீரி ரெட் சில்லி கலர் எல்லாமே கொடுத்துருவோம். காஷ்மீரி ரெட் சில்லி காரம் நிறைய இருக்காது, அதனால் நாங்கள் வந்து 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ காஷ்மீர் ரெட் சில்லி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இந்த காய்கறியோடு அந்த இதுக்கு வதக்குறோம். இதுக்கப்புறம் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காஷ்மீர் ரெட் சில்லி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம்
கொத்தமல்லி புதினா. கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடினா, புதினா வந்து அரை கைப்பிடி, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இதை போட்டு இப்போ கொத்தமல்லி போட்டோன்னா ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். வதங்கி அதோட ஃப்ளேவரும் இதுவானதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கொத்தமல்லி புதினா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 2½ மீடியம் சைஸ் டொமேட்டோஸ் போட்டு நல்லா வதக்கணும். அந்த டொமேட்டோ கூடயே ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு கர்ட் ஆட் பண்ணிடுறோம். கர்டும் டொமேட்டோ ஒன்றா போட்டு நல்லா வதக்கும் போது எல்லா ஃப்ளேவரும் நல்லா இன்க்ரீஸ் ஆகி வதங்கி வந்துடும். இதுக்கப்புறம் வந்து எண்ணெய்ன்றத இப்போது நம்ம உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அது இதுக்கப்புறம் ஐ ஃப்ளேமில் வச்சு வதக்கலாம். எப்பயுமே அந்த பிரியாணிக்கு என்ன டிப்ஸ்னால், நம்ம இது எல்லாம் ரெடியாகி தண்ணி ஊற்றி தண்ணி கொச்ச பிறகு அரிசி போடும்போது உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் வந்து ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கும். இப்போ இப்போ கர்டு எல்லாம் போட்டு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நாங்கள் தண்ணியை ஆட் பண்ணல. எல்லா காய்கறி எல்லாத்துலேருந்து வதங்கி எண்ணெய் திரிஞ்சு வந்தப்புறம் நம்ம தண்ணி ஊற்றலாம். நாங்கள் வந்து 1/2 kg அரிசி எடுத்துருக்கோம். 1/2 kgனால் ஒரு ஆழாக்கு சொல்லுவாங்க. அதில் வந்து அப்போனா வந்து 2 ஆழாக்கு தண்ணி ஊற்றணும். 2 ஆழாக்கு தண்ணி ஊற்றி வச்சு இப்போ வந்து ஓப்பன் ஃபேனில் சமைக்கிறதால தம் போகிறதால 1:2 glass தண்ணி கணக்கு. இதே வந்து குக்கர்னால் 1:1½ glass தண்ணி ஊற்றணும். இப்போ வந்து தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் 2 மினிட்ஸ் வந்து ஐ ஃப்ளேமில் வைக்கணும். ஐ ஃப்ளேமில் வைக்கும் போது நம்ம வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சோம்னா பிளேட்லேருந்து சைடில் ஆவி வரும்போது 10 மினிட்ஸ் வந்து ஸ்லோ ஃப்ளேம் வைக்கணும். அதுக்குள்ளே போய் நீங்கள் எதாவது வேலை இருந்தால் பண்ணிட்டு டீ குடிச்சிட்டு வந்துடுங்க. இப்போ வந்து 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போது கலரிட்டு 1/2 kg சீரக சம்பா அரிசி ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டிருக்கு. இப்போ அரிசியை போடலாம். அரிசி வந்து சென்டரில் போடணும். இதுக்கப்புறம் நல்லா கலரிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து சிம் ஃப்ளேம் வச்சு தம் போட்டால் பிரியாணி ரெடி. அதுக்கு பிறகு ஒரு கலக்கிட்டு ஐ ஃப்ளேமில் வந்து வச்சு ஒரு 5 மினிட்ஸ் மூடி விட்டுடலாம். ஐ ஃப்ளேமில் வச்சு கொதிச்சு வந்த பிறகு சிம் ஃப்ளேமில் வச்சு 20 மினிட்ஸ் தம் போடலாம். ஐ ஃப்ளேமில் எவ்வளோ நேரம்? இப்போ நம்ம அரிசி போட்ட பிறகு ஐ ஃப்ளேமில் வச்சு 2 மினிட்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சைடில் புக வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோன்னே நல்லா கொதிக்கும். இதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஒரு லைட்டாக அரிசி உடையாத மாதிரி, இப்போ பார்த்திங்கன்னா அரிசியும் தண்ணியும் ஒரே ஈக்குவலுக்கு வந்திருக்கும். இப்போ உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு உப்பு இல்லைனா உப்பு போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம 20 மினிட்ஸ் கரெக்டாக தம் போட்டால் சுவையான பிரியாணி ரெடி. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது, நம்ம தம் போட்டுடலாம். உப்பு காரம் கரெக்டாக இருக்குது. எப்பயுமே தம் போடும் போது உப்பு வந்து தூக்கலாக இருக்க மாதிரி தம் போட்டால் தான் அரிசிக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த பிளேட்டை மூடிட்டு தம் போடும் போது ஒரு வெயிட்டான பாத்திரத்தில் தண்ணி வச்சு மேலே வச்சுட்டு 20 மினிட்ஸ் தம் போட்டு இறக்குனா பிரியாணி ரெடி. சிம்மில் தான் வச்சு தம் போடணும். இப்போ வந்து 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த பாத்திரத்தை இறக்கி வச்சுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு.
அரிசி நல்லா உதிரி உதிரியா இருக்கு பாருங்க. நல்ல மணம், அப்படியே அரோமா செமையா வருது. அப்ப பிரியாணி நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு ஃபீட்பேக்கு கொடுங்க, உங்களோட சப்போர்ட்ஸ் எங்களுக்கு எப்பவுமே கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு மீண்டும் ஒரு நல்ல ஹெல்த்தியான டிஷ்ஷோடு நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை பாய்.